ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜா சாத் சந்தா சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப ருசியான தேங்காய் பால் ரசம் தான். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. பால் கப் அளவு துவரம் பருப்பு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகும் எடுத்துக்கோங்க. கூடவே 6 பல் அளவுக்கு பூண்டு தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. 2 சின்ன வெங்காயமும் தோல் உரிச்சு எடுத்துக்கோங்க. எல்லாமே ஜாரில் சேர்த்து பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. 1/4 கப் அளவு திக்கான தேங்காய் பால் ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது ரசம் ரெடி பண்ணுறதுக்கு ரசம் கரைசல் ரெடி பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த புளியை இந்த மாதிரி மண்ணு தூசி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சிருந்த தக்காளியில் பாதி தக்காளியை இந்த மாதிரி கரைச்சி அந்த தோல் மட்டும் நீக்கி எடுத்து வச்சுக்கோங்க. பின்னாடி நம்மளுக்கு தேவைப்படும். இப்போது இன்னொரு பாதி தக்காளியை இந்த மாதிரி தோலோட இதில் கரைச்சி விட்டுருங்க. இப்போ கூடவே நம்ம எடுத்து வச்சிருந்த கருவேப்பிலை கொத்தமல்லியும் சேர்த்து இதில் நல்லா கரைச்சி விடுங்க. வேச்சீரகம், மிளகு, பூண்டு, சின்ன வெங்காயம்லாம் நம்ம பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை இதில் சேர்த்து கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. எப்போதுமே ரசம் மட்டும் நம்ம கை வச்சு மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணால் அதோடய ருசியே வேறு லெவல் தான். இப்போ கூடவே அரிசி ஊற வச்ச தண்ணியை அதில் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னும் அதோடய டேஸ்ட் நல்லாயிருக்கும். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/4 டீஸ்பூனை விட கொஞ்சம் கம்மியாக குழம்பு மிளகாய்த்தூளும் இதில் சேர்த்துருங்க. இப்போது ஒரு வரமிளகாவும் நம்ம ஆல்ரெடி பாதி தக்காளி கரைச்சி எடுத்து வச்சிருந்த தோலியும் அரைச்சி இதில் ஆட் பண்ணிவிடுங்க. இப்போது ரசம் தாளிக்கிறதுக்காக 1/2 டீஸ்பூன் கடுகும், 1/4 டீஸ்பூன் வெந்தயமும், ஒரு வரமிளகாவும், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் எடுத்து வச்சுக்கலாம். அதை ஒரு பாத்திரத்தில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்த ரசம் கரைசலை இதில் சேர்த்துருங்க. கூடவே அந்த பவுலில் மிச்சம் இருக்கிறது எல்லாத்தையும் அரிசி களைஞ்ச தண்ணியை சேர்த்து இதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ ஆல்ரெடி நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா துவரம் பருப்பு, அதை இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாருக்குமே தெரியும் ரசம் ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. அதனால் அது முதல் கொதி ஆரம்பிக்கக்குள்ளேயே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த திக்கான தேங்காய் பால் அதில் சேர்த்து விடுங்க. சேர்த்த பிறகு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போது ரசத்தோட புளிப்பு காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு வெல்லம் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு பாரம்பரிய முறையில் ருசியான தேங்காய் பால் ரசம் ரெடி. ஒரு முறை இந்த மாதிரி ரசம் செஞ்சு சாப்பிட்டுட்டிங்கன்னா அடிக்கடி செய்வீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.